இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹே கைஸ், ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள நாளைக்கு ஒரு M14 ராயல் வந்து வரப்போது. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஃப்ரீயாக இருக்கலாம், கோல்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க. ஸோ அது என்ன இது, அப்படி விடுவானுங்களா, ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 28ஆம் தேதி ஒரு ராயல் வந்து வரப்போதுங்க. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேமில் ஏதோ இந்த பட்டனை அழுத்திராதிங்க, இந்த பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து டெலிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ என்ன அப்படின்ற வந்து பார்க்க போறோம். நான் வந்து அழுத்த போறேன், பாப்போம் என் ஐடி வந்து போதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க, ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்க, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நேத்திக்கு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து வந்துடும்ப்பா, அந்த ஈவெண்ட்டை இப்படி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேத்திக்கே வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, கோ ஓட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு, ஓகே ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நிறைய மிஷன் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நிறைய டோக்கன் வந்து கிடைக்கும். அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓட் வந்து போடணும். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோப்ளைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றும் வந்து கொடுத்துருக்காங்களே, நீங்கள் எதில் வேணாலும் ஓட்டு வந்து போடலாங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைனில் போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டு எதிலையாச்சும் வந்து போடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓட்டு போட போட இந்த சைடில் உள்ள ரிவார்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம 300 ஓட்டு வந்து போடணுங்க. ஓகே, ஸோ அப்போனா 300 டோக்கனை கலெக்ட் பண்ணணும். நிறைய டோக்கன் கொடுக்குறாங்க, ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ நிறைய டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டு போட்டுட்டு அந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அந்த ஃபீமேல் பண்டல்ஸ், அதுக்கப்புறம் அந்த எமௌண்ட். ஓகே, ஸோ எமௌண்ட்டை பொறுத்தவரையும் ஓகேங்க, செம்மையான ஒரு எமௌண்ட் தான், மறக்காமல் எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிடுங்க. சரிங்க, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த OB43 அப்டேட்டில் ஓகே, ஸோ ஒரு புது ஃபியூச்சர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, டெலிட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்களேன், டெலிட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கா, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடாங்க. நீங்கள் தப்பி தவறி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து போயிடும், ஃபுல்லாக வந்து டெலிட் ஆயிடும், பாட் ஐடி ஆகிடும், அவ்வளோதான், அக்கௌண்டே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் வந்து சொல்லிருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் அப்படியெல்லாம் வந்து கிடையாதுங்க. ஸோ இந்த டெலிட் அக்கௌண்ட் அந்த கன்ஃபார்ம்ன்ற ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்லாம் வந்து போயிடாது. இப்போ நான் கன்ஃபார்ம் அப்படின்றது என்னோட கெஸ்ட் ஐடியில் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே ஸோ ரீஸ்டோர் வந்து பண்ண முடியாது, ரெக்கவரி வந்து ஐடியா பண்ண முடியாது, பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஓகே தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து தெரியும் கன்ஃபார்ம் அப்படின்ற வந்து கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஆயிடாதுங்க. ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் வந்து இருக்கு. ஆமாம், கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்து போவோம். ஓகே, ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மை ரிக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ரிக்வஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் ரிக்வஸ்ட்டை கரீனா கிட்ட சப்மிட் பண்ணணும், ரீசன் இல்லாமல் அவங்க டெலிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஐடி வந்து காட்டும். ஓகே, ஸோ கேம் யூஐடி வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் கேமில் நீங்கள் வச்சிருக்க நேமை வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அங்கே நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் எழுத நினச்சிங்க அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எதனால் இந்த ஒரு அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்பரான ரீசன் வந்து இருக்குங்க, ஏதாச்சும் ரீசனை பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அக்கௌண்ட் டெலிட்டேஷன் வந்து உங்களுக்கு ஓகேவா, ஒரு தடவை நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான், ரெக்கவர்லாம் வந்து பண்ண முடியாது, திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து இருக்கு இல்லையா கேமில் வந்து யூஐடி ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து ஸோ இங்கே ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு அங்கே டிக்கை கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயத்தை பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தாதான் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகும், இவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, இதை தெரிஞ்சுங்க, இதுதான் வந்து மேட்ரு. ஓகேவா, சரிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு, ஓகே ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு M14 ராயல் வந்து வரப்போது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், கோல்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு லெஜெண்டரி கண்ணு நமக்கு ஃப்ரீயாக தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து பார்த்தலாம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ரெடிம் கோட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாங்க. கைஸ், நீங்கள் ஃப்ரீயாக ரெடிம் கோட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு புத்தம் புது ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்து வந்துருங்க, உள்ளே வந்தோன்னா கண்டினியூ வித் கூகுள்னு வந்துருக்கும். ஓகே, ஸோ அதை கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடி வந்து காட்டும், மெயில் ஐடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வந்து வந்துருங்க. ஓகே, ஸோ உள்ளே வந்தோடனே இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பாருங்களேன், மேலே 3 டாட் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்பெஷல் கோட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து வாங்க. ஸோ இங்கே வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு கோடை வந்து போடுங்க. ஓகே, ஸோ இந்த கோடை போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின் வந்து கிடைக்குங்க. இந்த கோடை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாஸ்க் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஓகே வந்து கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆட் வந்து வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், அப்ளை நோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட் வந்து வருது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட். ஓகே, ஸோ ஒரு 30 ல் இருந்து 35 செகண்ட் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிருங்க.
இந்த மாதிரி தான் அந்த டாஸ்க் வந்து முடிக்கணும். சோ அதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ் வந்து வந்துருங்க. ஹோம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேக்ஸ் குவெஸ்டின்லாம் வந்து கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா 37+5 எவ்வளவு, 100+50 எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு நிறைய குவெஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய காயின் வந்து கிடைக்குங்க. இதுக்கு நடுவுல கூட இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாஸ்க் வந்து வரும். ஓகே, இதை நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ளை நான் ஒன்று ஆட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஒரு 30% பார்த்து வெளியில வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்படி இல்ல, இந்த மாதிரி இன்ஸ்டால் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் வந்து கொடுங்க, டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போகும். ஸோ பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30% வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தாலே போதும். ஓகே, ஸோ ஈஸியா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3-dot பட்டனை தொட்டுட்டு அங்க ரெண்டாவது வந்து பாருங்களேன். இப்போ என்கிட்ட 2820 காயின் வந்து இருக்கு. இதை நான் உங்க கண்ணுக்கு முன்னாடியே விட்ரா போட்டு ரெடிம் கோட மாத்தி காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்களே வந்து பாருங்க. அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்து போதுங்க. ஓகே, அங்க பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரெடிம் கோடு 10 ரூபாய், 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெடிம் கோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்க கண்ணுக்கு முன்னாடியே 20 ரூபா ரெடிம் கோட வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிம் கோட் வந்து கொடுத்துறானுங்க. இங்க மேல பாருங்க, ரெடிம் கோட் வந்து கொடுத்துறானுங்க. இதை நம்ம இன்னொரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போகும். ஓகே, ஸோ அங்க பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா வந்து ஆட் ஆயிருங்க. அது நீங்களே வந்து பாருங்க. ஓகே, ஸோ சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா ரெடிம் கோட் வந்து எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாவே டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணிக்க வேண்டியதா. ஓகே, ஸோ மறக்காம நீங்களும் போயிட்டு இதே மாதிரி ரெடிம் கோட் வந்து கிளைம் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க. சரிங்க, இப்போ அந்த M14 ராயல் மேட்டர்ல வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஓகே, ஸோ நாளைக்கு 26ஆம் தேதி. ஸோ 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி M14 ராயல் வந்து வரப்போது. அதுவும் கோல்டுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி மேபி வந்து வந்தாலும் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டா டைமண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. பட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கேமுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கிறது கோல்டில் தான் ஆட் பண்ணியிருக்கானுங்க. பட் ஐ எம் நாட் ஷோர், எனக்கே நாளைக்கு காலையில் எந்திரிச்சாதான் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து கோல்டா இல்லை டைமண்ட் பண்ணுற ஈவெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நாளைக்கு வந்து வருது. ஓகே, ஸோ M14 வந்து வருது. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பவர். ஓகே, ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மேகசின் அப்படின்ற மாதிரி வந்து வருது. ஒரு செம்மையான பவருங்க. ஸோ இதெல்லாம் கோல்டில் விட்டானுங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ இதுவே வந்து டைமண்ட் பண்ணுற ஈவெண்ட்டாக இருந்தால் இது கூட இன்னொன்று வந்து வரும். கொலாபரேஷனில் வரக்கூடிய பைசன் வந்து காமிச்சிருப்பா இல்லையா, ஸோ அந்த ஒரு கண்ணும் சேர்ந்து வந்து வரும். ஓகேவா, சரி, இது வந்து தெரிஞ்சுங்க. நாளைக்கு நமக்கு விடுஞ்சாதான் வந்து தெரியும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வர். ஓகே, ஸோ இந்த ஒரு 3 சர்வருக்குமே வந்து வருங்க. சரி, இது 26. ஸோ அதுக்கப்புறம் 28ஆம் தேதி ஒரு ராயல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அது நீங்களே வந்து பாருங்க. ஓகே, ஸோ இது 100% வந்து கன்ஃபார்மாக மாறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாதுங்க 28ஆம் தேதி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட். ஓகே, ஸோ அந்த கை பயங்கரமான எமௌண்ட்டு, ரெண்டு கை அப்படியே வந்து அழுத்துதுங்க. ஓகே, ஸோ அழுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சேர் மாதிரி வந்து வந்துருது. இந்த ஊஞ்சல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வந்துருது, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட்டுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் டைம் போட்டு விட்டா போதும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட்டு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 டைமண்டுக்கு மேலே தான் வந்து பிடுங்குவாங்க. ஓகே, ஸோ ரைட், இந்த ஒரு எமௌண்ட்டா. அதுக்கப்புறம் வெறியான ஒரு க்ளோ ஆளுங்க. ஓகே, ஸோ செம்மையான ஒரு க்ளோ ஆளு, பயங்கரமான க்ளோ ஆளு. ஓகே, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேய் வந்து எட்டி பார்க்கும். ஓகே, ஸோ பிளாக் கலரில் ஒரு பேய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி திறந்து விட்டு எட்டி பார்க்குங்க. மாசாக இருக்குது இந்த ஒரு க்ளோ ஆளு, எமௌண்ட்டும் ஒருத்து, க்ளோ ஆளும் ஒருத்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸ். ஓகே, ஸோ லூட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ டிஃபன் பாக்ஸ்லேருந்து, இது என்னடா அது போன குட்டியாக நாய்க்குட்டியாங்க என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ வாயில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு துண்டு வந்து வச்சிருக்கு. சரி, என்னமோ இந்த மாதிரி வந்து வச்சிருக்கீங்க. இது ஒரு லூட் பாக்ஸ், ஒரு பேட்டுக்கான ஸ்கின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோட்டு க்ளோவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ராயில் வந்து வரப்போதுங்க. இது 28ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்முங்க. சரி, இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பண்டல் வந்து எப்படி வரப்போது அப்படின்னா அது வந்து ஒரு ரிங் வெட்டில் தான் வந்து வரும். ஓகே, ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து பார்ப்போம். இன்னும் வந்து அது கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை பற்றி வந்து பேசுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க வந்து ஆயிருக்கு. ஓகேவா, சரிங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க, நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்ப்போம். சரிங்க, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பை.